ரொக்கமற்ற முறையும் தொடரும் மாற்றுத்திறனாளிகளின் அலைக்கழிப்பு நிலையும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் JKM Pay கேஷ்லெஸ் கார்டு எனப்படும் ரொக்கமற்ற அட்டையின் பயன்பாட்டை அகற்றும் கோரிக்கையை மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். எனினும் இக்கோரிக்கைகளுக்கு எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் அடுத்த கட்டமாக பிரதமர் தத்துஸ்ரீ இஸ்மல் சாபிரி யாக்கோப்பிடம் மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்கும் முயற்சியை மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் முன்னெடுத்தனர். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் 150 பேர் ஒன்று கூடி மக்களவைத் தலைவரின் சிறப்பு அதிகாரியிடம் அந்த மகஜரை சமர்ப்பித்ததாக மலேசிய மாற்றுத்திறனாளிகளின் தன்னிலை பயிற்சி மைய தலைவர் பிரான்சிஸ் சிவா தெரிவித்தார். மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் சமூக நலத்துறையான JKM மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் 450 ரிங்கிட் உதவித்தொகையில் 50 விழுக்காட்டை ரொக்கமாகவும் எஞ்சிய 50 விழுக்காட்டை JKM பே கேஷ்லெஸ் கார்டு எனப்படும் ரொக்கமற்ற அட்டையின் மூலமாகவும் வழங்க கடந்த ஆண்டு ஏப்ரலில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு இன்னும் தீர்வு கிடைக்காத சூழலில் இப்பிரச்சனையை நேரடியாக பிரதமரிடம் கொண்டு செல்ல முடிவெடுத்ததாக பிரான்சிஸ் சிவா கூறினார். இந்த பிரச்சனை மக்களுக்கு சுமையதா கொடுக்கும் போது எது நன்மை எந்த நன்மையும் எங்களுக்கு கிடையாது. அதனால இது நாங்கள் இந்த மாதிரி இதில் இன்றைக்கி பரியல் பண்ணி இந்த இது உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்னைக்கு பிரதமர்கள் கொடுத்தோம். அதே போல சபாநாயகர்கிட்ட வாங்கி அந்த இதில் வாங்கினாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் செஞ்சு இன்னைக்கு கொடுத்துட்டோம். எங்களை கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். தயவுசெய்து போலீஸ் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் இது எங்களுக்காக விவாதம் பண்ணி இது உடனே நிப்பாட்டி எங்கள் வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏற்றணும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. வழங்கப்படும் உதவித்தொகையை குறுகிய வரம்புடன் பயன்படுத்தும் சூழலுக்கு தங்களை தள்ளி இருப்பதால் உடனடியாக இதனை மாற்ற வேண்டும் என்று அச்சங்கத்தைச் சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டனர். சரி, JKM என்ன பண்ணிருக்கலாம்னா, JKM பே கொடுக்க போறீங்களா? 100-200 அட்வான்ஸ் தப்பா பண்ணுங்க, 250 கொடுங்க. 200 JKM பே கார்டில் திணிங்க, 450 எங்க காசுல வந்து கை வைக்காதீங்க. சோ இதுதான் எங்களோட கோரிக்கை. நம்ம நாட்டு பிரதமருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்து அவர் இதுல வந்து இதுல இன்வால்வ் ஆகி இந்த ஒக்கிவி பிரச்சனை வந்து சரி கட்டணும். ஏன்னா அது சர்டன் கால தான் போய் வாங்க முடியும்னு சொல்றாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு அவங்க ஏன் நம்ம காசு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்தனால தான் நாங்கள் வந்து பேட்டி இன்றைக்கி போராட்டம் பண்ணோம், இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கேன், அது நம்ம இன்றைக்கி கொடுத்த வந்து இஸ்மா சப்ரி நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட சேரணும். இதனிடையே எதிர்கட்சியைச் சேர்ந்த சில தலைவர்களும் தங்களின் கோரிக்கையை கேட்டறிந்ததாக கூறிய அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தங்களின் கோரிக்கைக்கு அரசாங்கம் உடனடி தீர்வை காணவும் கேட்டுக் கொண்டனா்.